அவதார் மூவியோடைய நெக்ஸ்ட் 5 பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அவதார் மூவியோடைய ஃபஸ்ட் பார்ட் 2012 ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது. இப்போ இந்த மூவியோடைய செகண்ட் பார்ட் டிசம்பர் 16 தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய தேர்ட் பார்ட் 2024 ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோடைய ஃபோர்த்து பார்ட் 2026 தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ஃபிஃப்த்து பார்ட் 2028 கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த மூவியோடைய பார்ட் தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இண்டஸ்ட்ரிக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. இப்போ ரிலீஸ் ஆக போகிற அவதார் பார்ட்டோடைய செகண்ட் டிசம்பர் 16 அன்னைக்கு த வே ஆஃப் த வாட்டர் அப்படின்ற டைட்டிலோட தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கு கிடைச்ச அதே ரெஸ்பான்ஸ் தொடர்ந்து கிடைக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. பவன் கல்யாணோடைய ஆக்டிங்கில் சாகோ டைரக்டரான சுதிச்சோடைய ஆக்டிங்கில் டிவிவி என்டர்டெயின்மெண்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு மூவி தயாராகிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த மூவியோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவியை டிவிவி என்டர்டெயின்மெண்ட் தான் கன்ஃபார்மாக இந்த மூவியை தயாரிக்கிறதா அப்டேட் கொடுத்துட்டாங்க. பவன் கல்யாணுடைய இந்த நெக்ஸ்ட் மூவியை சுஜித் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் மூவியாக தயாராக போகிற இந்த மூவியோடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே சீக்கிரமாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பவன் கல்யாணுடைய இந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் எந்தளவுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. தளபதியோடைய ஆக்டிங்கில் இப்போ வாரிசு மூவியோடைய ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி இந்த மூவிலிருந்து சாங்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அதை தொடர்ந்து தளபதியோடைய 67 மூவியோடைய அப்டேட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தீ தளபதி அப்படின்ற சாங் ஒன்றத்தை வாரிசு மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தளபதி 67 மூவியோடைய பூஜை எல்லாமே போடுறதா அப்டேட் போய்கிட்டு இருக்கு. தளபதி 67 மூவியாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் அந்த மூவியாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதாகவும் ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அனிருத்தோடைய மியூசிக்கில் த்ரிஷா, அர்ஜுன், சஞ்சய் டோத், பிருத்திவிராஜ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இந்த மூவியில் ப்ளே பண்ணுறதா ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டார் சார்ந்த மூவி தான். மும்பையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த மூவி மேக் பண்ணுறதா அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. டிசம்பர் 5 அன்றைக்கி நடக்க போகிற இந்த மூவியோடைய பூஜையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. நெக்ஸ்ட்டு சூர்யாவும் சுதாகங்கராவும் ஒரு மூவியில் ஜாயின் ஆக போகிறதா அப்டேட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த அப்டேட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த மூவியை ஹொம்பாலா ஃபிலிம் நிறுவனம் தான் தயாரிக்க போகிறாங்களே. டாடா நிறுவனத்தை தான் மெயினாக வச்சு இந்த ஸ்டோரி நகர போகிறதா இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சூராரை போட்டு மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்த மூவி. அந்த மூவியும் ஒரு ஹிஸ்டோரிக்கல் சம்மந்தப்பட்ட மூவி தான். இவங்களுடைய ஜாயினிங்கில் நெக்ஸ்ட்டு தயாராக போகிற அந்த மூவியும் ஒரு ஹிஸ்டோரிக்கல் மூவி தானே அப்டேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த ஸ்டோரி அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. சீக்கிரமாக அப்டேட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டீம் எந்த ஸ்டோரியை மேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே.